தேவையான பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணுங்க முத்தமிழறிஞர் கலைஞருடைய காலம் என்பது எந்த காலத்திலும் அவருடைய புகழ் அழியாத காலமாக இந்த மண்ணில் மனிதர்கள் இருக்கும் வரை அவரை வாழ்த்து கொன்றும் போட்டி கொண்டிருக்கும் தமிழ் சமூகமாக நம்முடைய சமூகம் இருக்கும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்து எந்தவித பின்புலமும் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமையாக உயர்ந்து இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற ஒரு தலைவராக இவர் திகழ்ந்திருக்கிறார் என்றால் இவர் எதை முன்வைத்து தன்னுடைய பொது வாழ்க்கையை துவங்கி இருப்பார் என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும் உலகத் தலைவர்களுடைய புத்தகங்களை படித்திருக்கிறோம் வரலாற்றை கேள்விப்பட்டிருக்கிறோம் கியூபா என்றால் பெடல் காஸ்ட்ரோ தென்னாப்பிரிக்கா என்றால் நெல்சன் மண்டேலா சிங்கப்பூர் என்றால் லீக்குவானி இப்படி பல தலைவர்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மார்டின் லூத்தர் கிங் ஒரு காலத்தில் பெயர் கிடையாது அவர் உரையில் சொல்லுகிறார் எங்களுக்கெல்லாம் பெயர் கிடையாது தான் பெயர் ஆயிரத்தி இரண்டு என்றால் கைதி எண் ஆயிரத்தி இரண்டு இவரை பத்தாண்டுகளுக்கு ஒரு நிறுவனத்தில் வைத்திருந்து அடுத்த பத்தாண்டுக்கு விற்பனை செய்வார்கள் இந்த ஆயிரத்தி இரண்டை நான் உங்களுக்கு விற்பனை செய்கிறேன் மனிதனை மனிதனாக மடிக்க மதிக்க முடியாத காலமாக உலகத்தில் ஒரு பகுதி இருந்தது ஆனால் இந்த வரலாற்றையெல்லாம் தெரிந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல் முறையாக நாங்கள் எல்லாம் அதிர்ந்து அவரை வேந்து பார்த்தது ஆதிக்க சக்திகளை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு தனி ஆளுமை வேண்டும் அது எல்லோரும் நூறு சதவிகிதம் எதிர்க்க முடியாது தொண்ணூறு விழுக்காடு எதிர்ப்பார்கள் பத்து விழுக்காடு சமரசம் செய்து கொள்வார்கள் இந்த உரம் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் தந்தை பெரியாரிடம் அவர் கற்ற கல்வி அனுபவம் மிகப்பெரிய பட்டதாரி கிடையாது பல்கலைக்கழகத்திற்கு சென்றது கிடையாது ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறார் இதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இங்கே அவருடன் பேசியதை உரையாடியதையெல்லாம் நம்முடைய தலைவர் பெருமக்கள் இங்கே நினைவு கூர்ந்தார்கள் நான் பல முறை அவரை சந்தித்து பேசும் தனியாக மணிக்கணக்கில் பேசியிருக்கிறார் எனக்கே வியப்பாக இருக்கும் அச்சமாக இருக்கும் இவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொள்ளுகிறோமே நான் புறப்படுகிறேன் ஐயா என்று சொன்னவுடன் இதை உட்காரங்கள் ஒரு கதையை சொல்லுகிறேன் ஆரம்பிப்பார் அது மேடை நாகரிகம் கருதி சிலதை இங்கு சொல்ல முடியாது அவர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்த காலங்கள் என்பதை விட மிகவும் மகிழ்ச்சியற்ற காலமாகத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் எந்த பகுதியில் இருந்தாலும் எல்லா சுமையும் அவர் சுமந்து கொண்டு இந்த தமிழ் இனத்தை மேலோக்கி செல்ல வேண்டும் இதை சுமக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய தலைவனாக ஆளுமையாக இருந்திருக்கிறார் என்றால் மிகப்பெரிய வியப்பாக இருக்கும் ஆனால் ஏதாவது கேட்டுவிட்டால் அவர்கள் செய்யவில்லையே சங்கடப்படுவார்களே என்று பல முறை அதை நான் உணர்ந்திருக்கிறேன் சட்டப்பேரவை நடக்கும்பொழுது ஆறு மணிக்கு தொலைபேசி வரும் ஒரு நாள் பெசன் நகர் பகுதியில் நாங்கள் நடந்து சென்று நடைப்பயிற்சியில் இருக்கும் பொழுது ஆறு மணிக்கு பல்லடிக்கிறது என்னுடைய நண்பர் ஒருவர் எடுத்து யாருங்க பேசுகிறது அப்படின்னு கேட்டார் நீங்கள் யார் பேசுகிறதுன்னு அவர் கேட்டார் அவர் இல்லைங்களா செல்வ பிறந்தேன் இருக்காரன் கொடுத்தேன் யாருங்க பேசுறது நான் தான் பேசுகிறேன்னோடனே தொண்டை கரகரத்தை குரலில் பாருங்கள் இன்னைக்கு ஒரு மசோதா வரப்போகுது இதை மசோதாவில் இப்படி தான் அந்த அம்மையார் கொண்டு வர போகிறாங்க இது சமூகத்துக்கு எவ்வளோ சீர்கேடான அது நீங்கள் சட்டப்பேரவைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னார் அப்புறம் சட்டப்பேரவையில் வசந்த மண்டபத்தில் போன உடனே அவர் சொன்னதெல்லாம் அவர் கண்ணியே பார்த்துருந்தேன் நான் அப்போ சொன்னேன் யாருங்க அண்ணா திமுகலேருந்து அதை கொண்டு வர போகிறாங்களா ஐயா அப்படின்னே அது எப்படி நீங்கள் அண்ணா திமுகான்னு சொல்லுவீங்க அண்ணா திமுகலாம் கிடையாது அதிமுகன்னு சொல்லுங்கள் அதை இனிமேல் அண்ணா திமுக நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு உரிமையாக கட்டளை போட்டார் அது அண்ணாவுடைய திமுக இல்லைங்க அது அதிமுக நமது தான் அண்ணாவின் திமுக அப்படின்னார் அது ஒரு ஒரு இடத்துலையும் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு நாம ஒரு வார்த்தை பேச நம்ம கூட அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு இப்போ வட சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்து இந்த சிறையில் இருக்கிறவங்களாம் மனு கொடுப்பாங்க சிறையிலேருந்து பரோல் எடுக்கணும் ஒரு கத்தையை அறுத்துட்டு போய்ட்டு கொடுத்தேன் இதெல்லாத்தையும் பார்த்து படிச்சுட்டு சண்முகநாதன் கூப்பிட்டா சண்முகநாதன் சார்கிட்ட கூப்பிட்டு சார் இதெல்லாம் கொடுத்துருக்காருங்க அவர் என்னன்னு பாருங்க அது அப்படின்னு ஒரு நாலு கடிதத்தில் ஏழாவது அப்படின்னு எழுதிட்டார் அப்புறம் சொன்னார் ஏங்க அதை முடியாதுன்னு எழுதிட்டாருங்க அப்படின்னு நெக்ஸ்ட் டே காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் கொடுத்ததெல்லாம் உளவுத்துறை கிட்டே விசாரித்தேன் அவர் வந்தால் அவருக்கும் ஆபத்து வெளியில் இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து ஆட்சிக்கும் ஆபத்து அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவரை வந்து மருத்துவமனையில் போய்ட்டு இருக்க சொல்லுங்கள் குடும்பத்தாரெல்லாம் போய் பார்க்க சொல்லுங்கள் இதெல்லாம் என்னங்க இது ஒரு முதலமைச்சர் இவ்வளோ பெரிய ஒரு தலைவர் சின்ன சின்ன விஷயத்தை கூட யார் மனசும் சங்கடப்படக்கூடாது யாரும் பாதிக்கக்கூடாது அப்படின்றத ஒரு உள்வாங்கி ஒரு சாதாரண ஆட்கள் எல்லாம் பேசுறாருன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் இப்போ எல்லோரும் இப்போ நாங்கெல்லாம் சாதாரண ஒரு விளிம்பு நிலையிலிருந்து ஓரளவிற்கு வந்திருக்கும் பொது வாழ்க்கையில் அப்படின்னா நிறைய பேர் மேடையில் இருக்க தலைவர்கள் அதற்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்ற முத்தமிழர் கலைஞர் அப்போ நான் கேட்டேன் உங்களால் எப்படிங்க சிந்திக்க முடியுது சட்டப்பேரவையில் பேசும்போதே சொன்னேன் ஒரு சிந்தனையாளர்கள் சிந்திப்பாங்க இந்த நாடு எப்படி இருக்கணும் நாட்டோட மக்கள் எப்படி இருக்கணும் அமைதியாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு அப்போ ஒரு புத்தகத்தை வந்து போகும்போது ஒரு புத்தகம் கொடுப்பேன் புத்தகருடைய புத்தகத்தை ஒன்று கொடுக்கும்போது அதில் இருக்கும் வயது போகும் நோய் வரும் மரணம் வரும்ன்ற மூன்று வாக்கியத்தில் எழுதியிருப்பாங்க அதை கையில் வச்சுட்டு இருக்கார் இன்றைக்கி பேசும்போது நீ இப்போ அந்த புத்தகம் கொடுத்தல்ல அது நல்லா பார் படிக்கனார் ஐயா புத்தருடைய புத்தகம் மூணு வாக்கியத்தை படிக்கணார் வயது போகும் நோய் வரும் மரணம் வரும் இன்னொரு முறை படிக்கண்டார் ஐயா வயது போகும் நோய் வரும் மரணம் வரும் இன்னொரு முறை படிக்கணும் மூணு முறை இதுதான் என் வாழ்க்கை இதை எவன் உணர்ந்தானோ மக்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நல்லதையே செஞ்சிட்ருப்பான் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட ஒரு கூர்மையாக ஆய்வு செய்து அந்த ப்ராக்சன் ஆஃப் செகண்டில் ஒரு நொடியில் அதை பதில் சொல்லி அவர் எவ்வளோ பெரிய ராஜதந்திரியாக இருந்திருக்கார் எழுத்தாளராக இருந்திருக்கார் பத்திரிகையாளராக இருந்திருக்கார் தயாரிப்பாளராக இருந்திருக்கார் வசன கர்த்தாவாக இருந்திருக்காரு எல்லா துறைகளிலும் ஒரு தலைவர் இப்படி கால் பதித்து இந்த நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு தலைவருக்கு இதெல்லாம் போதுமா அப்படின்னா வேத்து பார்க்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக இந்த தமிழ் மக்களை விழுதாக தாங்கி இருக்கிறார் என்றால் அற்புதமான தலைவர் அதிசயமான தலைவர் பிரமிக்க வைக்கின்ற தலைவர் முதலமைச்சர் கலைஞர் என்பதில் எந்த கருத்தும் இருக்க முடியாது இப்போ எல்லோரும் பேசினாங்க சமத்துவபுரத்தை பற்றி நான் அவர்கிட்ட கேட்டேன் ஐயா சமத்துவபுரம் இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு நாங்கள்லாம் சிறிய வயசில் வந்து ஒரு ஊறாக பேசிகிட்டு இருக்கோம் கூட்டத்தில் இது என்னடா நாடு இது அப்படி உலகத்தில் எங்கேயுமே வந்து டுயல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க டுயல் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இரட்டை குடியுரிமை இரட்டை குடியிருப்பு அதை கடைசியாக இருந்தது தென்னாப்பிரிக்காலையும் கியூபாலையும் இருந்துச்சு அப்போ ஃபிடல் காஸ்ட் அங்கே வந்த உடனே என்ன பண்ணார்ன்னா யார் யாரெல்லாம் பகுதி மாற்றம் எல்லோரும் கலந்து வழங்குறீங்களோ சில உரிமைகள் சலுகைகள் எல்லாம் அறிவிச்சாங்க அங்கே இரட்டை குடியிருப்பை இல்லையாம எடுத்துட்டாங்களாமல் தென்னாப்பிரிக்காவில் எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட நெல்சன் மண்டேலாக்கு பிறகு ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இந்த இழிவு இன்னும் இருக்குது இரட்டை குடியிருப்பு எங்கள் விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் பேசுனது நம்ம தலைவர் பெருமக்கள்லாம் அதை பேசுனாங்க அப்போ சொன்னார் இது ஆரம்பம் எல்லோரும் ஒரு இடத்தில் குடியிருக்க வேண்டும் என்று தந்தை பெரியாருடைய கருத்து அதை உள்வாங்கி முதல் முறையாக இந்த முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கோம் நீ போய்ட்டு என்ன பண்ணுங்க இதெல்லாம் ஆய்வு பண்ணுங்க அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அரசு வரும்போது அப்போ என்ன பண்ணாங்க மதுரைக்கு போயிருந்தோம் நாங்கள் காசி பாண்டியன் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்தார் அவரை போய் பார்த்தோம் சார் இது எப்படிங்க எப்படி வந்துச்சு தலைவர் பார்க்க சொன்னார் உங்களை அப்படின்னு அப்போ சொன்னார் இல்லைங்க இது வந்து முதல் முறையாக மதுரையில் அடுத்தது சிவகங்கையில் திறக்கப்போகிறோம் சில செய்திகள்லாம் சிவகங்கையில் போகிற தங்கவேல ஈஎஸ் சிவகங்கையில் இருந்தார் அங்கே போய் பார்த்தோம் சமத்துவபுரம் அமைக்கிறதெல்லாம் அப்போ பார்த்த உடனே தந்தை பெரியாருடைய பேரை எல்லாம் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்துட்டு வந்துட்டு ஒரு மூன்று மாதம் கழித்து தலைவர் பற்றி பார்த்த உடனே மீண்டும் சொல்லுங்கள் இந்த சமத்துவபுரம் நாங்கள்லாம் சின்ன வயசில் இதெல்லாம் ஊர் ஊராக பேசிகிட்டு இருக்கிறது என்னைக்கிட்ட அந்த நாட்டில் விடிவு வரும் இரட்டை குடியப்பிற்கு சேரி ஊருன்னு தனித்தனியாக வச்சுருக்கான் இதை அவமானகரமான ஒரு சின்னமில்லை அப்படின்னு பேசணும் நீங்கள் இதை வந்து நடைமுறைப்படுத்த போகிறீங்களா அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொன்னார் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை நம்ம செயல்படுத்தணும்னா உடனே அதை நிறைவேற்ற முடியாது இது வந்து அச்சாரம் போட்டிருக்கேன் நம்ம இப்போ தான் இதுக்கு விதை போட்டிருக்கோம் இது காலப்போக்கில் எல்லாம் மாறும் அதைத்தான் இன்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அயோத்திதாசரை பற்றி அந்த வரலாற்றை தோண்டியெடுத்த மணிமண்டபத்தை இங்கு அமைத்திருக்கிறார் என்றால் பழைய வரலாறுகள் தோண்டப்படுகிறது பழைய சனாதனங்களை விரட்டியடிக்கப்படுகிறது அதற்கு ஒரு ஒரு அணுவும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அலந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நம்முடைய ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் என்ன பேசுவார் அடித்து பேசுவார்கள் தான் பேசுவார் ஆனால் ஆட்சியில் இருப்பவங்க எப்படி இதை செய்ய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்னது தான் இன்னும் நினைவில் இருக்கின்றது இப்படி பல திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் முதல் முறையாக அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் உடனே காவல்துறைக்கு ஒரு ஆணையம் பிறப்பிக்கிறார் எப்படி இதெல்லாம் வருகிறது ஒரு முறை பேசும் கேட்டேன் நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் அது குடிசை மாற்று வாரியமாகட்டும் முதல் முறை ஜெகஜீவன் ராம் அவர்களை அழைத்து வந்து காட்டுப்பாக்கம் பகுதியில் அடிக்கல் நாட்டதாகட்டும் உங்களுடைய நாளுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு வந்ததை பிரித்து இதையெல்லாம் மருத்துவமனையாக தொழுநோயுற்றவர்களுக்கு இதை மருத்துவமனை கட்ட வேண்டும் என்று கொடுத்ததாகட்டும் இப்படி இந்த புரட்சிகரமான சிந்தனைகள் இந்த திட்டங்களை எல்லாம் இந்தியாவில் இல்லாததை நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்துகிறதுனால் நாங்கள் வாதம் செய்திருக்கிறோம் அவர் சொல்லும் ஒரே வார்த்தை தான் செய்ய வேண்டும் என்றால் அதை செய்திட வேண்டும் இதற்கு எந்த தடை வந்தாலும் அதை தகர்த்தெறிவதற்கு இந்த ஆட்சி தயாராக இருக்கிறது அப்படின்னு பல முறை பேசும்பொழுது ஒரு மனிதன் வந்து ஒரு சுயம்புவாக உருவாகிறார் எந்த பின்புலமும் இல்லாமல் என்றால் அவருக்கு சில சக்திகள் நமக்கு இறை நம்பிக்கை இல்லை மத நம்பிக்கை இல்லை எந்த நம்பிக்கையும் இல்லை என்றால் இயற்கை நம்பிக்கை ஒன்று இருக்கிறது இயற்கை அவரை கொடையாக கொடுத்துருக்கிறது ஒரு முறை ஐயாவுக்கு தெரிய நினைக்கிறேன் மோகன் காமேஸ்வரன் ஒரு டாக்டர் இருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் அவரை பார்க்க போயிருந்தேன் பார்த்த உடனே இருக்க மோகன் காமேஸ்வரன் பார்த்த உடனே வாங்க உட்காருங்க அப்படின்னாரு இன்னொன்று இப்போ தான் காலையில் தலைவரை பார்த்துட்டு வந்தேன்னார் யாருங்க சார் என்ன கலைஞரை பார்த்துட்டு வந்தேன் முதலமைச்சர் அப்போ அப்போ தொலைக்காட்சியில் போயிட்டு இருந்தது இன்றைக்கு டெல்லியில் வந்து காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் இணையிறதா இவரை தெரியுமான்னு என்னை கலைஞர் கேட்டார் இப்படின்னு உயிரோடு தான் இருக்கார் நாளை கேட்டால் கூட சொல்லுவார் அந்த செய்தியை இப்போ கலைஞர் வந்து எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி ஒரு மனிதன் வந்து உடனே ஒரு தலைவராகி ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் காலத்தினால் வென்றெடுக்க முடியாத தலைவனாக மாறுறாங்கன்னா அவர்களுக்கு பல ஆளுமைகளும் பல இயற்கை கொடைகளும் இருக்குது என்பதுக்கு இது ஒரு சாட்சி அப்போ காமேஸ்வரன் சொன்னார் நீங்கள் காங்கிரஸில் இன்றைக்கி இணைஞ்சிருக்கீங்க காலையில் படத்த தொலைக்காட்சியில் வந்து நான் அவருக்கு மருத்துவம் பார்க்க போயிருந்தேன் சொன்னார் இவர் தெரியுமான்னு கேட்டார் தெரியங்க அவர் செல்வம் பிறந்தைங்க எனக்கு நண்பர் தான் அப்படின்னார் இவர் பாருங்கள் ஒரு நாளைக்கு இந்த கட்சியில் இன்னைக்கு தான் இணைஞ்சிருக்காரு ஒரு தலைவராக அப்படின்னு சொன்னாராம் எப்படி சொல்ல முடியாது இப்போ சாட்சியார் மோகன் கமேஸ்வரன் தான் சாட்சி நாளைக்கு கேட்டாலும் சொல்லுவார் அவர் அப்போ பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தலைவர் ஒரு சாதாரண என்ன ஒரு உறுப்பினராக சேர்ந்திருக்க பார்த்து இந்த கட்சிக்கு தலைவராக வருவார்னு ஒரு தீர்க்க தரிசியாக இதை அவர் திணிக்கும் சொல்ல முடியுது அப்படின்னா இதுதான் இந்த ஆளுமை இயற்கை கொடுத்த வரம் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தலைவர் இந்த உலகத்திலே தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ இந்த உலகம் உள்ளவரை இந்த பூமியில் மனிதர்கள் உள்ளவரை அவருடைய பெருமையும் அவருடைய வரலாறும் யாரால் சிதைக்கவே முடியாது அது இயற்கை கொடையாக பொக்கிசமாக இந்த சமூகத்தில் இருக்கும் என்பதிலிருந்து மாற்று கருத்தும் இருக்க முடியாது பல முறை அவரோட பேசும்போது சொன்னார் மார்ஷல் டிட்டோ தெரியுமா அப்படின்னு என்ன கேட்டார் தெரியாதங்கையா அப்படின்னு நான் முதல் முறையாக குளித்தலையில் சட்டமன்ற உறுப்பினர் அப்போ வந்து மார்ஷல் டிட்டோ வராரு திருச்சிக்கு என்ன பண்ணாங்க ஒரு பகுதியில் போட்டு என்னுடைய தொகுதியை ஒட்டி போகிறார் அவர் எல்லா இடத்துலையும் சீலைகளில் சேலைகள்லாம் எடுத்து மறைச்சிட்டாங்க அப்புறம் வந்தாராம் கேட்டாரான் எதுக்கு இதெல்லாம் மறைக்கிறீங்கன்னாராம் இல்லைங்க இங்கெல்லாம் சேரியாக இருக்குது இதெல்லாம் மறைக்க சொல்லிட்டார் கலெக்டர் அப்படின்னாராம் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஏறக்குறைய ஆறு மாதம் தான் ஆகுதான் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பித்தாராம் இதெல்லாம் இதை விடிய அவமானம் இந்த தேசத்திற்கு எதுவே சேரிய எதற்காக மறைக்கிறீர்கள் அந்த போராட்டத்தில் ஆறு மாதத்தில் அவர் குறுகின்ற போராட்டம்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கார் மார்ஷல் டிட்டோ வந்தப்போ அது மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்திலும் குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்காகவும் வாய்ஸ்லெஸ் என்று சொல்ல குரலற்ற மக்களினுடைய குரலாக இருந்தவர் தான் தலைவர் கலைஞர் என்பதில் எந்த கருத்தும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமை நூற்றி ஒன்றாவது பிறந்தநாள் எடுப்பதில் நாங்கள் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைக்கிறோம் ஒரு தலைவன் வளர்கிறான் என்றால் அந்த தலைவரை சுற்றி இருக்கின்ற தளபதிகள் எப்படி இருக்க வேண்டும் அந்த தளபதிகள் வலிமையாக ஆட்சி செய்கிறார் என்றால் அந்த தலைவருக்கு துணை தளபதியாக இருக்கின்ற தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் இதையெல்லாம் ஒரு ஒரு கட்சியிலும் எப்படி இருக்கிறார்கள் உள்வாங்கி பார்க்கும் பொழுது ஒரு பெருமைக்குரிய ஆளுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களும் தளபதிகளும் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த தேசத்திற்கும் நல்லது நம்முடைய தமிழ் மண்ணிற்கும் நல்லது என்பதை நாங்கள் எல்லாம் உண்மையாக இதை ஒப்புக்கொள்ளுகிறோம் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மேனால் மேயர் மேனால் மாமன்ற உறுப்பினர் அவர் மாமன்ற உறுப்பினராக இருக்குமோ சரி அவருக்கு எந்த அளவிற்கு என்ன தெரியும்னு தெரியாது நான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தியாகி அரங்கநாதன் சுரங்கபாதை விழாவிற்கு தன்னுடைய தந்தையை அழைத்து வந்தார்னு சொன்னார் அதே திரைப்பழால் நாங்கள் கலந்து கொண்டோம் இங்கே உட்காந்துருக்க கவி வந்து நெருங்கிய உறவினர் தான் அப்போ என்னுடைய பாட்டி எங்களுடைய தாத்தா எல்லாம் அவங்க தெருவில் தான் இருக்கும் நாங்கள் விடுமுறைக்கு அங்கே தான் போவோம் அப்போ போகும்போது அங்கே அந்த தியாகி அரங்கநாதன் சுரங்கப்பாதை போது இவங்க வீட்டு பக்கத்தில் தான் போட்டு திறந்தாங்க நம்ம கவியுடைய வீட்டு பக்கத்தில் அங்கே கலந்துட்டோம் அவர் எங்கே கூட்டம் இருந்தாலும் முன்வரிசையில் நாங்கள் கேட்போம் அப்போது ஒரு ஈர்ப்பு பேசுவதற்கு முன்னாடி போயிட்டு உட்காந்துருவோம் ஒரு தலைவர் விடிய விடிய பேசுகிறார் அதை மக்களெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் மெய் மறந்து அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இவர் ஆளுமையாக திகழப்போகிறார் வரலாறாக மாறப்போகிறார் காலத்தில் அழிக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கப் போகிறார் அந்த வழி தோன்றல்கள் பார்த்தீங்கன்னா மாமன்ற உறுப்பினராக அவர் இருக்கும்பொழுது பேசிய பேச்சுக்கள் என்னோட மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க மேயராக இருந்தப்போ சென்னையில் வந்து ஒரு சிங்கார சென்னைன்றதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தவராக இருந்தார் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வந்து எல்லோரும் போட்டிருக்கும்படியாக இருபத்தி நாலு மணி நேரமும் எந்த நேரமும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் எல்லா கிளினிக்லேயும் போட்டிருப்பாங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவமனை அது போர்டாக இருந்துச்சு ஆனால் இருபத்தி மணி நாளமும் பணியாற்றக்கூடிய அமைச்சராக நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்று தமிழ்நாட்டில் விளங்கி கொண்டிருக்கிறார் பல விருதுகளை பெறுகிறார் என்றால் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மண்ணுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை புத்தமிழறிஞர் கலைஞரை எல்லா தலைவர்களும் வாழ்த்தி இருக்கிறார்கள் எல்லோரும் அவருடைய வளர்ச்சி அவருடைய அர்ப்பணிப்பு உழைப்பை பற்றியெல்லாம் பெருமைப்பட்டு இருக்கிறார்கள் இப்போ ஆசிரியர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் எப்படி இருந்துச்சுங்க பெருந்தலைவர் காமராஜருக்கும் தலைவருடைய உறவு அப்படின்னு அப்போ ஆசிரியர் சொன்னாங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை சந்தித்து பார்க்கும் பொழுது இங்கே தலைவர் கலைஞருடைய சிலையை திறப்பதற்கு வர வேண்டும் என்று எழுந்தார்கள் அப்போ ஸ்தாபன காங்கிரஸ் இண்டிகேட் சிண்டிகேட் என்று பிரிந்திருக்கிறது அப்பொழுது சொன்னாராம் இப்பொழுது வந்தால் சரியாக இருக்காது ஆனால் இந்த வண்டியை பெருந்தலைவர் காமராஜருடைய அவர் பேச்சு சொற்கள் இப்பொழுது வண்டி சரியாக ஓட வேண்டும் என்றால் அது முத்தமிழர் கலைஞர் கலைஞரால் தான் இந்த வண்டியை ஓட்ட முடியும் அரசாங்கத்தை செலுத்த முடியும் என்று பெருந்தலைவர் காமராஜர் சொன்னதாக சொல்லியிருக்கிறார் அப்பொழுது எதிர்கட்சிகளாக இருந்தாலும் மாற்று கட்சிகளாக இருந்தாலும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய திறமையை வியப்போடு பார்த்திருக்கிறார்கள் பாராட்டியிருக்கிறார்கள் என்ற கருத்தை கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆகவே இவரை பற்றி பேசுவதற்கு ஏராளமாக இருந்தாலும் மணி இல்லை இப்பொழுது இரண்டு மணி ஆகப் போகிறது நம்முடைய பேராசிரியருடைய ஆசிரியருடைய உரையை நாம் கேட்க வேண்டும் இந்த நிகழ்ச்சி என்பது காலையில் அன்னை சோனியா காந்தி அவர்கள் புதுடெல்லியில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அலுவலகத்துக்கு சென்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு இன்று மலர் மாலை செலுத்திய பிறந்த நாள் விழாவை கொண்டாடியிருக்கிறார் நேற்று இரவு எனக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் நேராக சென்று முதல்வரோடு சிலைக்கு மாலை அணிவீங்கள் இது எல்லா கட்சிகளும் சேர்ந்து கொண்டாடப்பட வேண்டிய விழா இந்த பிறந்தநாள் விழா என்று காலையில் முதலமைச்சரோடு இங்கே சேர்ந்திருந்தோம் எப்பொழுது இந்த கருத்து கணிப்பு கருத்து திணிப்பு இதை பற்றிலாம் இருந்தாங்க நேற்றுக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசியில் சொல்லும்பொழுது ஒரு காணொலி கூட்டம் எல்லா தலைவரோட பேசும்போது சொன்னார் எது வந்தாலும் யாரும் அச்சப்படக்கூடாது என்ன காரணம் என்றால் இந்த மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கருத்து திணிப்பு எல்லோரையும் நாளைக்கு வாக்கு சாவடிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையோடும் செல்லக்கூடாது அதற்காக இந்த திணிப்பை ஏற்படுத்துகிறார் மோடி இந்த கருத்து கணிப்பு என்பது மக்களுடைய கருத்து கணிப்பு இல்லை தொலைக்காட்சிகளுடைய மோடியுடைய கருத்து திணிப்பு ஆகவே எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் கடைசியாக நிறைவாக ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து அன்னை இந்திரா காந்தியுடைய கலைஞருடைய உறவு அதற்கு பிறகு அன்னை சோனியா காந்தியுடைய கலைஞருடைய அரசியல் உறவுகள் இப்பொழுது தலைவர் ராகுல் காந்தியுடைய நம்முடைய முதலமைச்சர் தளபதியுடைய உறவுகள் எப்படி இருக்கிறது என்று ஒன்று சான்று சொல்லுகிறேன் இந்த வரலாறு ரீதியாக பாரம்பரம் பாரம்பரிய மிகுந்த மூன்றாவது தலைமுறையை காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமையோடு விலகி கொண்டிருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய உண்மையான தோழமை என்பதற்கு தேர்தல் பரப்புரைக்கு தலைவர் ராகுல் காந்தி கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார் அப்பொழுது வரும்பொழுது திருநெல்வேலியில் பரப்புரை முடித்துவிட்டு விமானத்தில் கோயம்புத்தூர் வந்தோம் கோயம்புத்தூர் போனால் கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பாக் ரொம்ப விசேஷம் அங்கே ஒருத்தர் அந்த கொடுத்தார் ஒருத்தர் பக்கத்தில் முன்னாடி அவர் உட்காண்ட்ருக்கார் பின்னாடி காரில் போயிட்டுருக்கோம் கொடுத்த உடனே இது ரொம்ப நல்லா இருக்குது நாக்கில் வச்சோடனே மெல்ட் ஆகிடுச்சு அந்த ஸ்வீட் அப்படின்னு சொன்னார் ஆமாங்க இந்த கிருஷ்ணா ஸ்வீட்னு சொல்லுவாங்க பாரம்பரியமான கோயம்புத்தூருக்கான ஸ்வீட் உடனே பை ஒன் கேஜி ஃபார் பிரதர் அப்படின்னாரு யாருக்கு ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுக்க போகிறாருன்னு கேட்டேன் யாருக்கும் கொடுக்க போகிறீங்கன்னு ஸ்டாலின் ஜி வில் கியூ டு ஸ்டாலின் ஜி ஸ்டாப் சம்வேர் வெஹிக்கிள் அப்படின்னா கார் போயிட்டே இருக்குது பார்த்தா நாங்கள் மெயின் ரோட்லருந்து உள்ளுக்குள்ளே போயிட்டோம் சின்ன சின்ன பொட்டி கடையில் தான் ஸ்வீட் கடையாக இருக்குது ஒரு கடையில் போய் நிறுத்தினா சார் இது எல்லாம் ஸ்வீட்டை சாப்பிட மாட்டாங்க இந்த இனிப்புகள்லாம் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்டுதான் இருக்குது பெரிய கடை தானே போவோம் அப்படின்னு போய்ட்டே ஒரு ஒரு கடையாக நிறுத்தி நிறுத்தி டிவிலாம் அங்கே அலர்ட் ஆகிட்டாங்க எங்கிட்ட ஒரு ஒரு கடையாக நிறுத்தி நிறுத்தி போகிறாங்களே எதுக்கு போகிறாங்க இனிப்பு கடையின்னு கடைசியில் பார்த்தா பிரம்மாண்டமாக ஒரு இனிப்பு கடை ஸ்வீட் ஸ்டால் இருந்துச்சு அங்கே போய் நிறுத்தங்கன்னார் மதில் சவர் எகுதி குடிச்சு நீங்களே எகுறி குச்சு வாங்க அப்படின்ட்டு போயிட்டு அங்கே வாங்கினார் ஒரு கிலோ ஸ்வீட் அவரே காசு கொடுத்து கொடுத்து சொன்னார் இதை என்னோட பிரதர் கொடுக்க போகிறேன் ஸ்டாலின்ஜிக்கு அப்படின்னார் வாங்கிட்டார் வாங்கிட்டு காருக்கிட்ட கிட்ட போது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பயணத்தில் கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டார் செல்வாஜி டோன்ட் மிஸ்டேக் மீ ஸ்டாலின்ஜி ஹாவ் டயபட்டிஸ் எனி திங் அப்படின்னார் சார் நீங்கள் அவர் கொடுக்கணும்னு வாங்கிட்டீங்க இப்போ போய் இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா அவருக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த வியாதியுமே கிடையாதுங்க அவர் ரொம்ப வலிமையான தலைவர் கொடுக்க ரெண்டு இல்லை மூணு ஸ்வீட் கூட சாப்பிடுவார் அப்படின்னு அங்கே போயிட்டு கொடுத்தார் நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் எனக்கு ஒரு ஸ்வீட் கடை காட்டினார் அப்படின்னு அதே மாதிரி அந்த உறவு என்பது ரொம்ப வலிமையான உறவு இயற்கையான உறவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸுக்கும் குறிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்கின்ற உறவு அவர் மேடைகளை பேசும்பொழுது சொன்னார் நான் அரசியல் தளங்களில் யாரையும் பிரதர் அண்ணன் என்று சொல்வதில்லை உங்களை அண்ணன் என்று நான் அறிவிக்கிறேன் சொல்லுகிறேன் என்று அப்படிப்பட்ட வலிமை தலைவர் கலைஞருக்கு பிறகும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடன் இந்த உறவு வலிமையாக தொடரும் தொடரும் என்று சொல்லி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு காலத்தில் வெல்ல முடியாத தலைவர் கலைஞராக இருப்பார் இருப்பார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க